சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதாரம் குறித்த இந்தியாவின் முக்கியமான வெளியுறவு கொள்கை மாநாடான ரெய்சினா மாநாட்டை தில்லியில் இன்று தொடங்குகிறது பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் அப்சர்வர் ரிசர்ச் அறக்கட்டளையானது வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடன் இணைந்து இந்த மாநாட்டை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது இன்றைய மாநாட்டில் ஏழு நாடுகளின் முன்னாள் தலைவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க உள்ளனர் மேலும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் ரஷ்யா ஈரான் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பனிரண்டு நாடுகளின் அமைச்சர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உலகம் சந்தித்து வரும் பல்வேறு சவால்கள் தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க உள்ளனர் ஐந்தாவது ஆண்டாக நடைபெறும் இந்த மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வளர்ச்சி மற்றும் போட்டிக்கான நூற்றாண்டுக்கு இந்தியா தயாராகுதல் தொடர்பாக உரையாற்றவுள்ளார் அமெரிக்கா ஈரான் இடையே பதற்றமான சூழ்நிலை நிலவும் நிலையில் முதல் வெளிநாட்டு நிகழ்ச்சியாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜாவத் ஷெரீப் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளது முக்கியத்துவம் பெறுகிறது இதற்காக மூன்று நாள் சுற்றுப்பயணமாக ஜாவத் ஷெரீப் இன்று இந்தியா வருகிறார் மேலும் இந்த மாநாட்டிற்கிடையே ஜாவத் ஜரீப் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசவுள்ளார்